ஹலோ நண்பர்களே, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து எக்ஸசைஸ் நம்பர் ஒன். நம்ம எங்கள் தெரிதளவு இமேஜ், இதில் தான் நம்ம எல்லாம் ட்ராயிங் பண்ண போகிறோம். ஸோ இதோட டயா பார்த்திங்கன்னா 20, இந்த பைப் ஓகேங்களா, ஒரு பைப் மாதிரி இருக்குல்ல, அது வந்து 20. அதுக்கப்புறம் 60, அதோட இது பார்த்திங்கன்னா 80 அண்ட் 40. 60 டயா வந்து 40 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதோட மொத்த லென்த் வந்து 300. ஸோ இது அப்படியே மிரர் தான், இந்த சைடு என்ன இருக்கோ அதுதான் அந்த சைடு இருக்க போகுது. டோட்டலாகவே 20 அண்ட் 60 இதெல்லாமே. ஸோ டோட்டலாக வந்து 300. அப்புறம் வந்து இந்த 40 அண்ட் 80 நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 120, 120, 240 ரிமைனிங் இருக்குது 60. ஸோ 60 தான் அதோட இது லென்த்து. 100 டயாவோட லென்த்து 60. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி இருக்குது, எப்படி பண்ண போகிறோம் 3D மாடலிங்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம லாஸ்ட் டைம் வந்து பாக்ஸ் எக்ஸ்க்ளூட் பார்த்துருப்போம், இப்போ வந்து ரிவால்வர் எக்ஸ்க்ளூட் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் ஸ்கெட்ச் க்ரியேட் பண்ணி அந்த ஸ்கெட்ச் எப்படி நம்ம அந்த டைமென்ஷனில் வரைஞ்சி அதை எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ ஸ்கெட்ச்குள்ளே போயிட்டு நம்ம இப்போ ஒரு இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் எடுத்துப்போம், ஒரு 300 லென்த்துக்கு. ஸோ 300 டைப் பண்ணால் அந்த 300 வந்துடும். அதுக்கப்புறம் நார்மல் லைன் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி இந்த லைன் நான் எடுத்துகிட்டு வரேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சைடில் தள்ளினீங்கன்னா அந்த லைன் வந்துடும். ஸோ எப்படின்னு நான் காட்டுறேன் பாருங்கள். ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சைடில் எப்படி தள்ளினீங்கன்னா லைனு, டைமென்ஷன், சர்க்கிள் அண்டு ரெக்டாங்கிள் இதெல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதில் நம்ம இதை வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம், எத்தனை வேணாலும் நம்ம வச்சுக்கலாம், 8 வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இப்போ 4 தான் இருக்குது. ஸோ வாங்க லைன் வரைஞ்சிட்டு லைன் 20 கொடுத்துட்றேன். ஸோ 20 கொடுத்ததுக்கப்புறம் 20 − 2 / 2 10 வந்துடும். ஸோ அதோடய பாதி. அப்புறம் 80, அதுக்கப்புறம் வந்து 60 பாதி 30, 30 − 10 = 20. ஸோ 20 வேல்யூ நம்ம இப்போ கொடுத்துட்றோம். கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் 40 கொடுக்குறோம். 40 கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதோட 50 பாதி, சாரி 50 − 30 & 20 இதை கொடுத்துட்டு நம்ம 60 வரைஞ்சிடறோம். வரைஞ்சிட்டோன்னா அதே சேம் இப்போ இதில் என்ன ரெப்ளிகேட் பண்ணோமோ அதே இது ஃபுல்லாக இதில் பண்ண போகிறோம். ஸோ நம்ம மொத்தமாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது ஒன்றும் இல்லை, நார்மலாக ஓகே, அது வந்து அங்கே ஃபிக்ஸ் ஆக போகுதுன்னு ரிலேஷன் காட்டுது. ஸோ இப்போ நம்ம எக்ஸிட் கொடுத்துட்டு ரிவால்வ் நம்ம கொடுக்கும்போது எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டிங்கன்னா ரிவால்வ் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். அது என்னென்னா பேஸ் லைன் நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். ஸோ இதுதான் அந்த மாடல். வாங்க இதை எப்படி நம்ம ட்ராயிங்காக ட்ராயிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ என்னோடய மவுஸ் கிளிக் ஆகுதுல, மவுஸ் கிளிக் பண்ணுற இடத்துல இது நியூ ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணுற அதே இடத்துல போயிட்டு மேக் ட்ராயிங்ஸ்ன்னு இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணி நம்ம ட்ராயிங் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மேக் ட்ராயிங் வந்து பார்ட்டாக இல்லை அசம்பிளியான்றது தான் அது இருக்குது, நம்ம பார்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே போய்ட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா அந்த ட்ராயிங் சிம்பிளில் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா என்னென்ன ட்ராயிங் அதில் இருக்கோ அந்த பார்ட்டில் அதெல்லாம் வந்துடும். ஸோ இப்போ இது வந்துடுச்சு, நம்ம ஃப்ரண்ட் வியூவை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் வியூவை ட்ராக் பண்ணி இதில் எடுத்துகிட்டு வந்து நம்ம விட்டுட்டோன்னா இது இங்கே ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அதுலேயே வந்து ரெஃபரன்ஸ் சஜஸ்ட் பண்ணும், இது வந்து டாப் வியூ, இது வந்து சைடு ரைட் சைட் வியூ, இது வந்து ஐசோமெட்ரிக் வியூன்னு சொல்லிட்டு இங்கே வரும். ஸோ இது ஐசோமெட்ரிக் வியூ. ஸோ நம்ம இங்கே ஐசோமெட்ரிக் வியூ நம்ம இங்கே வச்சுக்கலாம். வச்சுட்டு அங்கே டிக் இருக்குல்ல, அந்த டிக்கை நம்ம கொடுக்கலாம் இல்லை எஸ்கேப் அமைக்கலாம், நோ ப்ராப்ளம். டிக்கை கொடுத்துட்டு லைட்டாக கீழே இறக்கிட்டு இதை கொஞ்சம் பார்க்க ரியலிஸ்டிக்கான ஒரு இது இருக்கனால அந்த அங்கே போய்ட்டு நான் அதை கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ரியலிஸ்டிக்காக கொடுத்துரும், அதாவது இதில் வந்து ஒயர் ஃப்ரேம் வேணுமா என்ன வேணுமா எல்லாமே அதை கொடுக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இதை செலக்ட் பண்ணி, ஸோ இப்போ 300 டைமென்ஷன், இந்த சேம் கான்செப்ட் தான், டைமென்ஷன் இதில் எப்படி எடுக்கிறோமோ நம்ம ட்ரா பார்ட்டில் எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் இதுலேயும். ஸோ நம்ம இப்போ எல்லா டைமென்ஷனும் ஆல்மோஸ்ட் வரைஞ்சிட்டோம். ஸோ எல்லா டைமென்ஷனும் ஒரு அலைனாக நீட்டாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக இருக்கும், இல்லைன்னா நல்லா இருக்காது. ட்ராயிங்ஸோட அந்த மெஷர்மெண்ட்லாம் கரெக்டான இடத்துல இருக்கும்போது மட்டும்தான் பார்க்குறவங்களும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ உங்கள் ட்ராயிங்கில் எந்த மிஸ்டேக்கும் இருக்காது.
இதை பார்த்து ஒரு லேத் மிஷினில் பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது இது இங்கே இருக்குது, இது உள்ள டிஸ்டன்ஸில் இருக்கும்னு அவங்க மெஷர்மெண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதனால் அதை கரெக்டாக நீட்டாக பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதுக்கப்புறம் எக்ஸசைஸ் நம்பர் 2 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது GNC. Thanks for watching, subscribe and share.